வணக்கம். என்னோடய பேர் ராஜ்குமார் அர்ஜுன். நான் சாயலூர்லேருந்து வர்றேன். நான் 2019 இன்ஜினியரிங் முடித்தேன், மெக்கானிக்கல் இன்ஜினியர். முடித்தோடனே கொஞ்ச நாள் சும்மா ஜாலியாக சுற்றிட்டு, அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு விஏஓ அண்ணன் இருந்தாப்புல, அவர் கிளியர் பண்ணுற வச்சு அவரை வச்சு ஏதாச்சும் போவோம் அப்படின்ட்டு தூத்துக்குடியில் போய் ஃபஸ்ட் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். தங்கினோடனே எல்லோரும் ஜாலியாக அவங்களோட ஆளோட பேசிக்கிட்டு ஜாலியாக வச்சுக்கிட்டு இருந்தேன். நமக்கு செட் ஆகலை. அதோட சாயல் வந்து தினமும் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். சரி, இப்படியே போயிட்டு இருக்கு, ஒரு 2 வருஷம் பார்த்துட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போகலான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி தான் பிளான் பியாக தான் அதான் வச்சுருந்தேன். கஷ்டத்தில் பார்த்தா கொரோனா வந்து எல்லாத்தையும் எல்லோருமே வீட்டில் தான் இருந்தாங்க. சரி, கொரோனா ஒன்றா யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கொரோனாவில் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிச்சு. குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் போட்டுருந்தாங்க. அப்போ சரி குரூப் 1 படிப்போம் அப்படின்ட்டு ப்ரிலிம்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபிலிம்ஸ் படித்து ஒரு 3 மாதம் சும்மா தான் போய் கார்டு ஒர்க் பண்ணி தான் படித்தேன். கிளியர் ஆகிடுச்சு. கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் சரி இதில் இருந்துடலாம் அப்படின்னு முடிவு எடுத்து மெயின்ஸ் படித்தேன். திரும்பி குரூப் 2 ஃபிலிம்ஸ் படித்தேன். திரும்பி மெயின்ஸ் படித்தேன். திரும்பி ஃபிலிம்ஸ் படித்தேன். மெயின்ஸ் மாற்றி மாற்றி படிச்சுக்கிட்டே இருந்தேன். உடம்பு ரொம்ப கிறங்கி போச்சு. அந்த ஏகே முன்னாடி அவர் சொன்ன மாதிரி ஹெல்த்து ரொம்ப பார்த்துக்கணும்னு சொன்னார். அது ரெண்டு உண்மை தான். ரொம்ப சாப்பிடாமல் தூங்காமல் டீயை ஒரு லிட்டர் லிட்டராக டீயை குடிச்சிக்கிட்டே இருப்பேன். ஒரு டீ குடிக்கிறது வந்து ஒரு இது மாதிரி எனக்கு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு யூனிட்டை முடிக்க டீயை குடிக்க, ஒரு யூனிட்டை முடிக்க ஒரு டீயை குடிக்க, எப்படி ஒரு நாளைக்கு ஒரு 2 லிட்டர் டீயை குடிச்சிருப்பேன். கடைக்காரன் எல்லாம் பார்த்துட்டு என்னடா தம்பி லிட்டர் கணக்கில் பால் வாங்கிட்டு வாங்கிட்டு போகிறேன், என்ன என்ன எதுவும் கேட்டுருந்தாப்புல. அப்புறம் தான் எக்ஸாம் படிக்கிறேனே, நம்ம நைட்டு ஃபுல்லாக படிக்கிறேன், சரி நல்லா படி அப்படின்னு பார்ப்பல. சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குரூப் 2 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான். எனக்கு ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப அசால்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா முனைப்போட படிக்கணும். ரொம்ப அசால்ட்டாக இருந்தனால தான் எனக்கு வந்து மார்க் கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் நினச்ச போஸ்டிங் எதுவும் கிடைக்காம போச்சு. ரொம்ப அசால்ட்டாக இருக்கலாம், ரொம்பவும் அசால்ட்டாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் முனைப்போடு ரொம்ப எனக்கு குரூப் 2 படிக்கிறனே ரொம்ப டைம் கிடைக்கல. அப்போ மெயின்ஸ் முடிச்சுட்டு ப்ரிலிம்ஸ் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் திரும்பி எழுதிட்டா மெயின்ஸாக படிக்க வந்தேன் குரூப் 2 மெயின்ஸ். அதனால் எனக்கு வந்து தான் 9 டெஸ்ட் தான் போட்டே பார்த்தேன். அதனால் மார்க் கொஞ்சம் கம்மியானவனே நினச்ச போஸ்டிங் கிடைக்கல. அது கொஞ்சம் மனசு ஒரு உறுத்தலாக தான் இருக்குது. திரும்பியும் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதி குரூப் 1 மெயின்ஸ் எழுதினேன். திரும்பியும் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கேன். அடுத்து இப்போ திரும்பி மெயின்ஸ் படிக்கிறேன். இந்தமாரி முனைப்பாக எதுவும் விடக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த அசால்ட்டு மட்டும் இருக்கவே கூடாது யாருக்குமே. சரி நம்ம படித்தாச்சு, நம்ம தான் பார்த்துக்கலாம், நம்ம தான் பெரியவன் அப்படி இப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்பயுமே வந்து நம்ம வந்து எப்பயுமே லேனராக தான் நினச்சிக்கிட்டே இருக்கணும். புதுசு புதுசாக விஷயம் கற்றுக்கிட்டே இருக்கணும். அதான் நான் சொல்லிக்கிற ஒன்று. வேறு எதாவது எனக்கு முன்னாடி ஏற்கனவே இருக்க சொல்லியிருப்பாங்க ஏகப்பட்ட விஷயங்கள். நமக்கு எதுவும் சொல்ல தெரில. எனக்கு அடுத்த வரைக்கும் நிறையா சொல்லுவாங்க. பார்த்து ஜூனியர்கிட்ட வந்து கேட்டு பார்த்துக்கோங்க மேம். தேங்க்ஸ். சுரேஷ், IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.